ஆக்சுவலாக தான் உங்கள் கெஸ்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு நம்ம பிளாக் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தாங்க ஒரு என்ன வந்து இனிமேல் பண்ண வேணும் ஒரு 10 நாள் இப்போ நான் ஸ்கூல் லீவு, ஸோ அதனால் வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ பேன வந்துடும். ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஸ்பைடர் ரிவீல் பண்ண போகிறோம், ஸ்பைடர் 3.0 ரிவீல் இந்த வீடியோவில். ஸோ இந்த ரிவீலுக்கு எல்லாம் போன டைம் நம்ம ஸ்பைடர் எஸ்ஏபி ஸ்பைடர்னு ஒன்று பண்ணியிருப்போம். இந்த டைம் வந்து பேனா தி ஜோக்கர் வித் நருட்டோ ஸ்பைடர். ஸோ அந்த மாதிரியான ஒரு 3.0 வெர்ஷனில் தான் வந்து பேனா கொஞ்சம் ஆங்கிள் இதாகுது, எனக்கு மைக் வேறல. ஸோ இந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் என்ன சார் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நான் ரிவீலிங்க்கு இந்த ப்ளேஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ மைக் எடுக்க முடியும் மேலே போகும். ஸோ அதனால தான் ஸோ இன்றைக்கி நம்ம பிளாகில் நம்ம ஸ்பைடரை பேனர் ரிவீல் பண்ணிக்கலாம். ஏகப்பட்டதை 2.0 விட 3.0 பயங்கரமாக பேன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நாங்கள் சிவி நம்ம ஸ்பைடர் ரிவீல் பண்ணிடலாம். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிவி ரிவீல் பண்ணலாம். அவர் ஸ்பைடர், அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த இந்த பைக்கை ரிவீல் பண்ணுறக்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக கொடுக்க முடியல. இன்னொரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம பயங்கரமாக ரிவீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம ஸ்பைடர் எப்படி இருக்குது, புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக டயர்லாம் வந்து இப்போனா அதே டயர் தான், பட் நான் ஒரு ஸ்ப்ரே வந்து இப்போ நான் அடிச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன ஸ்ப்ரே அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேங்க. ஸோ நம்ம வண்டி எடுத்தோடனே வந்து இப்போ லோகோலாம் மறைஞ்சிருச்சு. நம்ம நருட்டோ வாய்ஸ் அங்கே வந்து இப்போனா 46 நம்ம எப்போ ஓட்டினது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து இங்கே வந்து இப்போனா ஒரு சாமி கயிறு, நம்மளுடைய கக்காசி வந்து இப்போனா இருக்குது. ஸோ அடுத்து இங்கே வந்து இப்போனா ஒரு ஜோக்கர், மறுபடியும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோக்கர். ஸோ அடுத்து அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நருட்டோ, அப்புறம் இங்கே ஒரு நருட்டோ, கீழே வந்து இப்போ ஒரு அனிமே. அது என்ன அனிமேன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு மறக்கலாம். அடுத்து வந்து இப்போ இங்கே தி ஜோக்கர், அது கீழே வந்து பேனா ரெண்டு ஒரு ஜோக்கர், அப்புறம் கக்காஷி நருட்டோ. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போனா ஒரு நருட்டோ, அப்புறம் டிடிஎஃப்எஸ்கே அப்படின்றதெல்லாம் எப்போ இருந்துருக்குல. ஸோ அப்புறம் வந்து இப்போனா கக்காஷி, அப்புறம் இந்த அனிமேவும் என்ன அனிமேன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு நருட்டோ பேனா இருக்குது, இங்கே வந்து பேனா ஜோக்கர். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நருட்டோ. ஸோ அதுக்கப்புறம் இங்கே லைட் செட்டிங்லாம் இருக்குது. ஸோ என்ன லைட்டு அப்படின்னா இந்த லைட்டுங்க. ஸோ இந்த லைட் பேனா 150 ரூபீஸ் ரெண்டு பேர் வரும். ஸோ இந்த மாதிரி பேனா கலர் கலர் எரியும். ஸோ அந்த சைடு மேலே இருக்குது. இது உங்களுக்கு இன்னொரு நாள் பேனா போட்டு காட்டுறேன், ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து பேனா சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து ஹேண்டில் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம நருட்டோ, இங்கேயும் வந்து பேனா ஒரு நருட்டோ. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமேனா நம்ம சீட் கவர் பேனா புதுசாக நம்ம நம்ம ஸ்பைடரில் நமக்கு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பேனா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் இது ஹைட் பண்ணவே முடியாமல் அவன் நின்றுச்சு கீழ் லாக்கை. அது இப்போ ரெடி பண்ணி இதுவும் புதுசு, இதுவும் புதுசு, சீட்டும் பார்த்தீங்கன்னா புதுசு. இது வந்து பேனா ஸ்போர்ட்ஸ் மாடல் சீட், இது வந்து பேனா ஹீரோ ஸ்ப்ளெண்ட் அசிலோடைய சீட்டே பேன கடை பண்ணுறீங்கன்னா கிடையாது, ஹீரோவுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் சீட். இது எப்படி இருக்குது அப்படின்னு மேடம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஒரு காட்டிட்டு சீட் கவர் போட்டுக்கலான்னு தான் அப்படியே விட்டேன். ஸோ அடுத்து இங்கே வந்து பேனா லைட் பேனா செட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸ் லைட் அப்படின்ட்டு ஒரு லைட்டு இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தெரியுதா, இதெல்லாம் நைட் டைமில் வந்து இப்போனா பயங்கரமாக இருக்கும். ஸோ இது அவ்வளோதான், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் பேனா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இண்டிகேட்டர் ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட் பண்ணால் இருக்கும், அதாவது இப்படி இருக்கும் பட் நம்ம ஏன் வந்து இப்போ அதாவது இப்படி இருக்கும், நம்ம ஏன் வந்து இப்படி வச்சுருக்கோம், இப்படி இப்படி இருக்கும், எதனால் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு போனால் நம்ம இண்டிகேஷன் பண்ணுறது வந்து இப்போனா காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ இப்படி மாற்றிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஹேண்டில் பார் பார்த்திங்க அப்படின்னா மாற்றியாச்சு. ஸோ இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அண்ட் வந்து இப்போ இது செட்டிங்லாம் பண்ணியிருக்கேன், பில்டிங் வச்சால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு, ஏன்னா அந்த சைட்டில் இது வந்து இப்போனா கொஞ்சம் குட்டி சைஸு. அது இந்த இது
வேணால் குட்டி சைஸு. ஆனால் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட பெருசு, அதே மாதிரி ஓட்டுறக்கும் பயங்கர கம்ஃபர்ட்டாக செமையாக வேணா இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான் செய்வி இந்த வீடியோ பேர தடை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த ரெண்டு லைட் பண்ண போட்டாச்சு, அந்த மறுபடியும் இந்த ரெண்டு லைட்டு பேனா பண்ண வந்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பேன மறக்காமல் என் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து பேசுறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சாரி எஸ்ஏவி, அடுத்த டைம் மீன் பண்ணால் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பை பை. நம்ம சேனல் கரெக்ட் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருக்கோங்க. சீக்கிரமாக வந்து போனால் ரெண்டு பீஸ்ட் வந்து போனால் கடத்தில் இறங்க போகுது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போனால் நான் சீக்கிரமாக வந்து வேணால் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு பீஸ்ட்டு இறங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் சூப்பர் சைக்கிள். ஸோ இன்னொன்று வந்து போனால் ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட் போனால் இறங்க போகுது. ஸோ அதுவும் என்ன ஏது அப்படின்னு வேணால் மறக்காமல் சொல்கிறேன், சீக்கிரமாக இப்போ நான் சொல்கிறேன். ஓகே சேவி, பை பை.